हलो फ्रेंड्स वेलकम टू आइनटेक चैनल इनकी नम वीडियो पाकपो इंटरनेट पी पाकपो इंटरनेट अदक MPLS इंटरनेट और रे कंप्यूटर कनेक्ट पड़ी वयर कनेक्ट पड़ी डेटा शेर पड़े पी पाकपो बेक प्रासेस पाकपो MPLS इंटरनेट मान प्रोटोकॉल सो पी ना वीडियो पापो वांग वीडियो को இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இன்டர்நெட்னா எல்லாத்துக்கும் மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கு. பாத்தீங்கன்னா சேட்டலைட்ல இருந்து சிக்னல் வருது, சோ வயர்லெஸ் வந்து வருது அப்படின்னு நிறைய பேருக்கு மித் இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்டர்நெட்னா ஒரு வயர் கனெக்ட் பண்ணி அது ரெண்டு கம்ப்யூட்டர்களை கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை ஷேரிங் பண்றதுக்கு பேர் தான் இன்டர்நெட் சொல்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ISP சொல்றது இருக்குது. ISP ஒண்ணும் இல்ல, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டை ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனிஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட் நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட்வித் மாறும், அதாவது அதோட ஸ்பீடுகள் மாறும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல டைரெக்டாக சர்வர்ஸ் மட்டும் தான் கனெக்ட் இருக்கும். கிளைண்ட் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற PC காமன் PC கம்ப்யூட்டர் எதுவுமே கனெக்ட்ல இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு சர்வர், அதாவது இரண்டு சர்வர் ஒயர்ல கனெக்ட்ல இருக்கும். ஸோ அதன் ரெண்டு சர்வர்லயும் டேட்டாவை ஷேரிங் பண்ணுறது தான் இன்டர்நெட். ஒவ்வொரு சர்வருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காமன் IP அட்ரஸ் இருக்கும். ஸோ அதன் மூலமா தான் சர்வரை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் சர்வரோட IP பாத்தீங்கன்னா 72.14.205.100. ஸோ இதில் யாரும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி நமக்கு ஒரு ஹியூமன் சொல்லி ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தது தான் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ Google.com சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடியதுக்கான ஒரு வேர்டு இது. ஸோ கம்ப்யூட்டருக்கு இங்கிலீஷ் லெட்டர் எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ IP அட்ரஸ், ஸோ IP அட்ரஸ் மூலமாக தான் ஒரு சர்வர் இன்னொரு சர்வரை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஒவ்வொரு சர்வரும் எப்படி கனெக்ட் பண்ணுறது பற்றி நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறேன். ஸோ அந்த மெயில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் கொடுத்த மாதிரி பிக்சரை பாருங்கள். ஸோ அதில் நான் ஒரு மெயில் ஒரு ஜிமெயில் என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு மெயில் அனுப்புறேன் இந்த மாதிரி ஹா இதுவும் போட்டு. ஸோ அதோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேராக ஆக்சுவலாக நான் ஒரு கிளைண்ட் யூஸ் பண்ணுறேன், அதாவது நான் PC யூஸ் பண்ணுறேன், சர்வர் யூஸ் பண்ணல. ஸோ நான் PC யூஸ் பண்ணுறதுனால நான் டைரெக்டாக ISP கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக கனெக்ட் பண்ண முடியும், அதாவது ப்ராட்பேண்ட், அதாவது நமக்குன்னு சொல்லி அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற அந்த லோக்கல் நெட்ஒர்க் அதன் மூலமாக என்ன பண்ணுவோம், என்னோட ஜிமெயில் சர்வருக்கு போகும். அதாவது நான் யூஸ் பண்ற அக்கௌண்ட் ஜிமெயில்னால ஜிமெயில் சர்வருக்கு என்னோட ரெக்வஸ்ட் அங்க போகும். நான் அனுப்பக்கூடிய மெயில் ஸோ அங்க போய் நான் யாருக்கு அனுப்புறேன் அங்க அப்படிங்கிற அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி டைரக்டா அங்க அனுப்புவோம். ஸோ அதோட ஒர்க் ஃபுளோ பாத்தீங்கன்னா டைரக்டா ஒவ்வொரு அங்க இருக்கிற நெய்பர்ஹுட் ரவுட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமா பேஸ் பண்ணி போயிட்டு டைரக்டா அதுக்கப்புறமா யாகூ சர்வர், இப்ப என் ஃப்ரெண்டு யாகூ யூஸ் பண்றான், ஸோ யாகூ சர்வருக்கு போகும். ஸோ யாகூ சர்வர்ல போயிட்டு அங்கிருந்து அதுக்கு அந்த அட்ரஸை ஃபைன் பண்ணி அது யாகூ சர்வருக்குள்ள ஃபைன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட கன்சர்ன் அந்த ஃப்ரெண்டுக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு அங்கே போயிடும். ஸோ இதுதான் ஒரு இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஃப்ளோ ஆகுதுங்கிறத பற்றி தான் இந்த இது. ஸோ இப்போ நான் ஒரு மெயில் அனுப்புறது எந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ போகுதுன்னு சொன்னேன். ஸோ இந்த இன்டர்நெட்ல ஒரு டேட்டா எந்த மாதிரி ஃப்ளோ ஆகி போகுதுங்கிற சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு டேட்டா நான் அனுப்புறேன், அந்த பிக்சரில் பாருங்க. இப்போ ரெண்டு பக்கமும் கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ ஒரு டேட்டாவை கம்ப்யூட்டர் அனுப்புறப்ப எப்படி போகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுமா சொல்ல போனா, ஒரு 10 MB உள்ள ஒரு வீடியோ நீங்க அனுப்புறீங்க, ஒரு ஆள் அனுப்புறீங்கன்னா அந்த வீடியோ எப்படி போகும்னா பாக்கெட் பாக்கெட்டா பிரிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 MB அது சின்ன சின்ன பாக்கெட்டா பிரிச்சு அது போய் டெஸ்டினேஷன், அதாவது யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க ரிசீவ் பண்றப்ப கம்ப்ளீட்டான என்ன வீடியோ அனுப்புறீங்களோ அந்த வீடியோவா போகும். ஆனா அந்த இன் பிட்வீன் கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல அந்த பாத்துல அது நகர்றப்ப பாத்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டா செப்பரேட் பண்ணி தான் டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு போய் சேரும். ஸோ இது இன்டர்நெட் ISP நம்ம ஒரு டேட்டா எப்படி பாக்கெட் பாக்கெட்டா போகுதுங்கிறத பத்தி உள்ளது. ஸோ அடுத்து MPLS பத்தி பாக்கணும். இப்ப MPLS பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு இன்டர்நெட் மாதிரியான ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால் தான்.
ஸோ இந்த எம்பிஎல்எஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஐடி கம்பெனிகள், பெரிய பெரிய மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ், டேட்டா வந்து யாரும் ஹேக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு யூசர் வந்து ஒரு டேட்டா எடுக்கிறாங்கன்னா வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து அவங்களுக்கு அவங்க வந்து அந்த டேட்டாவை கெட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக வந்து டேட்டாவை வந்து கெட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு பர்பஸ்க்காண்டி வந்து ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த எம்பிஎல்எஸ். ஸோ எம்பிஎல்எஸ்ங்கிறது வந்து எப்படின்னா வந்து இது ரெண்டல் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எம்பிஎல்எஸ் யார் வச்சிருக்காங்களோ வந்து ஸோ அவங்கள்ட்ட நம்ம ரெண்டல் வாங்கினோம்னா அவங்க நமக்கான அந்த லைன்ஸை வந்து கரெக்டான நம்ம வச்சிருக்க பிரான்ச் பொறுத்து அவங்க வந்து பிரித்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன், அந்த பிக்சர் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் வச்சிருக்கேன். ஸோ எனக்குன்னு ஒரு பிரான்ச் வந்து ஒரு 8 பிரான்ச் இருக்கு இந்தியா ஃபுல்லாக வச்சுக்கோங்களேன். ஸோ 8 பிரான்ச் இருக்குன்னா என்னோட அவங்க 8 பிரான்ச்சுக்கான டேட்டா எல்லாமே வந்து எங்கே வச்சிருக்கேன், சென்னையில் இருக்கிற ஒரு டேட்டா சர்வர் நான் வச்சிருக்கேன். ஸோ அதில் எல்லாமே இருக்குது. அதாவது அவங்களுக்கு எது வேணும்னாலும் வந்து இந்த டேட்டா சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இது ஆக்சஸ் பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கொல்கத்தா, மும்பை எல்லா பக்கமும் பிரான்ச் இருக்கிறப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு பிரான்ச், ஸோ அதில் இருக்கிற ஏதாவது ஒரு அந்த பில்டிங் கொடுத்துருக்கல அதை நீங்கள் ஒரு பிரான்ச்சை எடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் 7 நம்பர் 6 எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு பிரான்ச், கொல்கத்தா பிரான்ச். ஸோ அங்கே இருக்கிற ஒரு யூசர் வந்து இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு டேட்டா சர்வரில் வந்து ஒரு டேட்டாவை எடுக்கணும்னா ஸோ அதுக்கு என்னென்ன ஃப்ளோ போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து இதில் வந்து லிமிட்லெஸ், அதாவது வந்து இந்த இன்டர்நெட் மூலமா வந்து யார் எங்க இருந்தாங்கனாலும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால வந்து அதுக்கான ஒரு செக்யூரிட்டி லிமிட் கொடுக்க முடியாது. ஸோ எம்பிஎல்எஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க அதை நீங்க எம்பிஎல்எஸ்ல நீங்க வந்து உங்களோட மொத்த என்டையர் கம்பெனிக்கு எம்பிஎல்எஸ்ல நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி அதுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி வந்து இன்டர்நெட் டிபெண்டன்சி கிடையாது இந்த எம்பிஎல்எஸ்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்க டேட்டாவை நீங்க அவ்வளோ ஃபாஸ்டாக எடுக்கலாம். அதே மாதிரி டேட்டாவை எப்படி வந்து அதை கன்வெர்ட் பண்ண அனுப்புனா வந்து லேபிள் அனுப்பும். அதாவது இப்படி லேபிள்னா இப்போ நான் வந்து ஐஎஸ்பி என்ன சொன்னா உங்கள்ட்ட பாக்கெட் அனுப்புன்னு சொன்னேன். இந்த நம்பர் ஆஃப் பாக்கெட்டை வந்து நம்பர் ஆஃப் குரூப் ஆஃப் பாக்கெட் தான் வந்து லேபிள்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு லேபிள் அனுப்புறப்ப வந்து உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமா இருக்காது, அவ்வளோ ஃபாஸ்டாகவும் போகும், ரொம்ப செக்யூராகவும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்பிஎல்எஸ்ல வந்து டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ட்ரெயினில் வந்து உங்கள் பைக்கை நீங்கள் அனுப்புறீங்கன்னா வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு செலான் கொடுப்பாங்க. அந்த செலானை நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார் வந்து அந்த பைக்கை வந்து ரிசீவ் பண்ண போகிறாங்களோ நீங்கள் அந்த செலானை நீங்கள் கொரியர் பண்ணிடுவீங்க. ஸோ அது வந்து பைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த செலான் அங்கே போயிடும். ஸோ அங்கே போயிட்டு அவங்க வந்து அவங்க பைக்கு கொடுக்குறவங்க வந்து உங்கள் வண்டியோட பிளேட் நம்பரையோ லைசன்ஸ் எதுவும் பார்க்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட அந்த செலான் இருக்கா. அதே மாதிரி தான் வந்து உங்கள் டேட்டா ஃப்ளோ எப்படின்னா நம்ம எம்பிஎல்எஸில் இங்கே அனுப்புகிறப்ப அந்த டேட்டா மேலே லேபிள் மாதிரி ஒரு கான்ஃபிகர் பண்ணி அனுப்பிடும். ஸோ அதுக்கு போகிறப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவான செக்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப சில குறிப்பிட்ட லேயர் வச்சு செக் பண்ணாது, டேரெக்டாகவே வந்து அந்த டேட்டா வந்து அந்த மாதிரி அந்த லேபிள் வச்சு அது கரெக்டாக கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஹேக் பண்ண முடியாது. 80% வந்து எம்பிஎல்எஸ்ல வந்து ரொம்ப செக்யூர். ஸோ டேட்டா வந்து மிஸ் ஆகாது, ஏரில் எதுவுமே வந்து டேட்டாவை கரெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ ஐஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னா அந்த மெசேஜ் அங்கே என் ஃப்ரெண்டுக்கு போகிற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் ஹேக்கரால் வந்து அதில் வந்து ஏதாவது ஒரு தப்பான ஃபைலோ எல்லா வைரஸையும் வந்து அனுப்ப முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன ஆகுனா வந்து இப்போ நான் அனுப்புன ஃபைல் என் ஃப்ரெண்டுக்கு போகிறப்ப அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஏதாவது பிரச்சனை சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சுன்னா அவனோட தாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நான் தான் வந்து அது மாதிரி தப்பான ஃபைல் அனுப்புறேன்னு நினப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு செக்யூரிட்டி பிரீச் வந்து ஐஎஸ்பியில் இருக்குது. ஸோ எம்பிஎல்எஸ்ல அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு தான் வந்து எல்லா ஐடி கம்பெனி ப்ளஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து எம்பிஎல்எஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எம்பிஎல்எஸ் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா வந்து எல்லாத்துக்கும் தெரியணும். ஸோ இதில் இந்த எம்பிஎல்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரல் மாதிரி நான் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லலை, சும்மா அவுட்லுக்காக வந்து எம்பிஎல்எஸ் நான் என்னன்னு தெரிஞ்சதுக்கு நான் உங்களுக்கு எம்பிஎல்எஸ் பற்றி டெஃபினேஷன் சொல்லவே இல்லை. எம்பிஎல்எஸ்னா ஒன்றும் இல்லை, மல்டி லேபிள் ப்ரோட்டோக்கால் ஸ்விட்சிங் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து எம்பிஎல்எஸ் ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ நான் கொடுத்தது எல்லாமே ஒரு அவுட்லுக் தான். ஸோ இதை பற்றி ஃபர்தராக வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எம்பிஎல்எஸ் பற்றி நான் செப்பரேட்டான ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.